வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் நமஸ்தே வந்தனம் ஒரு அருமையான ஒரு செய்தி டிசம்பர் ரெண்டாம் தேதி கல்லூரியெல்லாம் திறக்கப்படும்னு நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டாரு இதற்கிடையில் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட்டு பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஒரு சிறப்பான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு கடைசி வரைக்கும் இதையை பாருங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம வீடியோவும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Before that, subscribe our YouTube channel NANI Video. click bell icon, click all options button to get continuous notification, like, share, கமெண்ட் இது education வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல் subscribe பண்ணாருங்க, subscribe பண்ணுங்க அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் you ஸோ மச் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒகல்ல கூட்டம் ஏன்னா சண்டேங்கிறதுனால ஊட்டி பூங்கால கூட்டம் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்குது மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கிடையில் தமிழக அரசு வந்து வருகிற இருபத்தஞ்சாம் தேதி முதல் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு தனியார் பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அப்போது ஏன்னா ஏற்கனவே வந்து புதுச்சேரிக்கும் கர்நாடகாவுக்கும் அனுமதி கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆந்திராவுக்கும் தமிழக அரசு கொடுத்துருச்சு சில தளர்வுகளை அரசு அறிவித்து கொண்டு இருக்கிறது இதற்கு இடையில்தான் இப்போ தமிழகத்தில் இன்றைய சூழலில் அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை கொரோனாவுடைய இன்ஃபெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து தமிழகத்தில் இவ்வளோ பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வந்திருக்குது அது மட்டும் இல்லைங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க பத்தொம்பது பேர் மட்டுமே உயிரிழப்பு வெறும் பத்தொம்பது நைன்டீன் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் டெத்து அதே மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் ரெண்டாயிரத்து பத்து ஒவ்வொரு நாளும் இந்த தான் இருக்குது அதாவது உயிரிழப்பு கம்மி குறைவு இன்ஃபெக்ஷன் குறைவு குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் தமிழகத்தில் அதிகமாகிட்டு குணமடைஞ்சிட்டு வர்றதாக சுகாதாரத்துறை செய்தியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய எல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையில் தான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வந்து இந்தியாவில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலக பே உலகப் போருக்கு பின்பு கொரோனா தொற்று பாதிப்பு பெரும் திருப்பு முனையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார் என்ன காரணம் அப்படின்னா சில நாடுகள் எல்லாம் வந்து கொரோனா பாதித்த நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணவங்க கொரோனா சரி வந்தது மறுபடியும் கொரோனாவுடைய செகண்ட் ஃபேஸ் இரண்டாம் நிலை ஆரம்பிச்சிருச்சு தொற்று அதிகமாகிருச்சு சில நாடுகள்லாம் வந்து ஊரடங்கு லாக்டவுனு அனௌன்ஸ் பண்ணியாச்சு போயிட்டுருக்குது அதே போல் தான் இந்தியாவில் வட மாநிலங்களில் அதாவது நார்த் ஸ்டேட் நார்தன் ஸ்டேட்ஸில் சில ஸ்டேட்டில் சில மாநிலங்களில் தொற்று அதிகமாகிருச்சு கொரோனாவுடைய தொற்று அதிகமாகிட்டு வருது ஊரடங்கும் பிறப்பித்து வருகிறார்கள் சில மாநிலங்களில் இரவு ஊரடங்கு சில மாநிலங்களில் சில மாநிலங்களில் சில இடங்கள்ல பகலில் ஊரடங்கு போட்டாச்சு சரிங்களா இந்த சூழலில் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கல்லூரி டிசம்பர் ரெண்டாம் தேதி திறக்கப் போகிறது அப்படின்னு நம்ம அன்னைக்கே வந்து நம்முடைய தமிழக முதல்ல சிறப்பான ஒரு அறிக்கையை சொன்னாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி யாருக்கு அப்படின்னா இரண்டாம் ஆண்டு அதாவது ஃபைவ் இயர்ஸ் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய முதுநிலை மாணவர்களுக்கும் அந்த என்ஜினியரிங் மாணவர்களுக்கும் அவர்களுக்கு கல்லூரி இருக்கிறதாக சொல்லியிருக்கார் சரிங்களா அப்போது ஏன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி காலேஜ் அப்படின்னா இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அடுத்த செமஸ்டர்ல இருக்கும் நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது பெண்டிங் ஆர்ட் செமஸ்டர் ஈவன் செமஸ்டர் கிளம்ப பண்ணி ப்ராக்டிக்கல் எடுப்பாங்க அதுக்கு ஓரப்போ ட்ராப்பு அந்த ஹோப் அப் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து இந்த ஆர்ட்ஸ் செமஸ்டர் வந்து இப்போ டீச்சர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் சூப்பராக க்ளாஸ் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க முடிக்க போகிறாங்க சில பேர் சிலபஸ்ஸு முடிச்சிட்டாங்க டெஸ்ட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த தேரி முடிஞ்சு அடுத்து இது காலேஜ் போயாச்சுன்னா ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிடலாம் சரியாக இருக்கும் ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் சிலபஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தற்போது வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் டெஸ்ட்டு இருக்காங்க நீங்கள் அதில் சில பேர் அதில் சப்மிட் பண்ணுறீங்க சில பேர் சமர்ப்பிக்கல ஏன்னா நெட் ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால ஓகே சில பேர் அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டு காலேஜ் திறந்த உடனே அதெல்லாம் கொண்டு உடனே அந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க உங்கள் டீச்சர்ஸோட நீங்கள் தொடர்புலேயே இருங்க கான்டெக்ட்லேயே இருங்க அப்போதான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நாமளும் நம்ம யூடியூப் சேனலில் எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நான் இன்றைக்கி இந்த அப்டேட் சொல்கிறது காரணம் ஏன்னா இன்னும் ஒம்பது நாள் தான் இருக்குது காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சரிங்களா இருசம்பர் ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க அப்போது நாம் என்ன பண்ணணும் நாம் தயாராக இருக்கணும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ நாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற உங்கள் தயார்படுத்துறதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம நேனி யூடியூ எஜுகேஷன் சேனலில் நாம் போடுறோம் நீங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பயன்படுற வீடியோவை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு பயன்பட வைங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த ஜாப் வேக்கன்சி பற்றியும் போட்டுருக்கோம் கவுர்மெண்ட்டு ஜாப் வேக்கன்சி பற்றியும் போட்டுட்ருக்கோம் அது சிறப்பாக போயிட்டுருக்குது ஆகையால் கல்லூரியில் எப்படி வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்குதுன்னா யூஜிசி யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலை மானிய குழு என்ன சொல்லியிருக்குதோ அது அடிப்படையில் கல்லூரியில் அந்த வழி நிறைவுகளை பின்பற்றணும் அந்த கைட்லைன்ஸை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது கைலன்ஸ் நாங்களும் இருக்காங்க அது இன்னும் வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க யூஜிசி என்ன சொல்லிக்குதுன்னா மாணவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் அந்த சமுதாய இடைவெளி அந்த ஆறடியை பின்பற்றணும் அடிக்கடி கிரிமினாசினியாக சோப்பு போட்டு கையை கழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கல்லூரி நிர்வாகம் மாணவர்களுக்கு வந்து கழிப்பறையில் வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க கண்டிப்பாக இதை அமல்படுத்தும் அடுத்த அப்டேட்டை உங்களை சந்திக்கும் வரை நான் வந்து விடை பெறுகிறேன் ஆனா இருந்தாலும் இன்னொரு செய்தியை மட்டும் உங்களுக்கு தகவல் சொல்றேன் நீங்கள் தயவு செய்து கல்லூரிக்கு வருவதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டானாலும் அறிக்கை வரலாம் வந்த உடனே நம்ம அப்டேட்டை நம்ம போட்டுருவோம் ஓகேவா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்